பிகில் திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற நிலைமையில் இந்த படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்னு நெட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கதைகள் உள்ளா வந்துகிட்டு இருக்கு. அதில் நமக்கு கிடைச்ச சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இந்த படத்தில் தளபதி விஜய் ரெண்டு கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. அப்பா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பா கேரக்டர் பேர் ராயப்பன், பையன் கேரக்டர் பேர் மைக்கேல். அப்போ பிகில் யாருன்னா நீங்கள் கேட்குறீங்க. அதாவது பையன் கேரக்டர் மைக்கேல் பார்த்தீங்களா, அது வந்து இயற்பெயர், ஆனால் ஒரு செல்ல பேர் இருக்குது, அதுதான் பிகில். பிகில் அப்படிங்கிற பேரில் தான் பார்த்திங்கன்னா ஃபுட்பால்லாம் விளாட போகிறார். ஆனால் ஃபுட்பால் ஃபெடரேஷனில், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சில அரசியல்லாம் நடக்குது. அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பிகிலோட நண்பர், அதாங்க நம்ம கதிர் நடிச்சிருக்காப்ல, அவர் வந்து விஜயோட நண்பனாக நடிச்சிருக்காரு, அதாவது பிகிலோட நண்பன். இந்த நண்பனை வந்து பார்த்தீங்கன்னா பிகில் பறி கொடுத்துட்டாரு. இதனால இந்த அரசியல்னால அவர் தேவையில்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த தற்கொலைக்கு காரணமானவங்களை பழிவாங்க முயற்சியாக பிகில் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாரு. ஒரு காலத்தில் ஃபுட்பால் பிளேயராக இருந்த விஜய் இப்போ வந்து பெண்கள் அணிக்கு கோச்சாக மாறி பெண்கள் அணியை பயிற்சியில் ஈடுபடுத்துறாரு. ஆனால் இந்த பையன் பிகில் இருக்கார் பார்த்தீங்களா, அதாங்க மைக்கேல், அவருக்கு வில்லன்கள் மூலியமாக ஒரு கொலை மிரட்டல்கள் வருது, அவளை கொலை பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ரவுடி ராயப்பன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பையனுக்கு ஆதரவாக வில்லன் கூட மோதுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவே போட்டு தள்ள முயற்சி பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராயப்பனாக போட்டு தள்ளிடுறாங்க. ராயப்பன் குத்துயிரும் கொலையுருமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதாவது அவர் பொழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அந்த கேம் நடக்குது. அதில் அந்த பிகில் பார்த்தீங்கன்னா மனசே கேட்காம அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அதாவது அந்த ஃபுட்பால் மைதானத்தில் உட்காந்துருக்காரு. பெண்கள் அணியை பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமயத்தில் அப்பா ராயப்பன் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் ஸ்டேடியத்துக்குள்ளே என்றாராரு. இதை பார்த்த உடனே பிகிலுக்கு சந்தோஷம் தாங்காமல் புத்துணர்ச்சியோட பெண்கள் அணியை கோச் பண்ணுறாரு. இந்த ராயப்பனை உயிரோட பார்த்த உடனே பையன் பிகிலாக இருக்கட்டும், இல்லை அந்த அணியில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிறாங்க. அவ்வளோ நேரம் சரியாக விளையாடாமல் இருந்த அந்த அணி பார்த்தீங்கன்னா உத்வேகமாக விளாண்டு கிளைமேக்ஸில் ஜெயிச்சிடுறாங்கப்பா. இதுதான் பிகில் படத்தின் கதை அப்படின்னு யாரும் கற்பனையாக எழுதியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், படம் ரிலீஸ் ஆகிரும், உண்மையான கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும்.